சென்னை அசோக் நகரில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவருக்கு சக மாணவர்கள் இழைத்த கொடுமைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சென்னை அசோக் நகர் மத்திய அரசு பள்ளியில் மாணவர்களின் நடத்தையும் செயல்பாடுகளும் மாணவர் சமுதாயம் எங்கே செல்கிறது என்ற அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார். 1.5 மாதங்களாக மாணவருக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்ட கொடுமை ஆசிரியர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் தொடக்கத்திலேயே இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டிருந்தால் மாணவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை தடுத்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியம்தான் அனைத்து சிக்கல்களுக்கும் சீர்கேடுகளுக்கும் காரணம் என்றும் இந்த விவகாரத்தில் தவறு செய்த அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர், பாதிக்கப்பட்ட மாணவரை அவர் விரும்பும் பள்ளியில் சேர்த்து அமைதியான சூழலில் கல்வியை தொடர செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.